இங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் உண்மையான எம்பவர்மெண்ட், உண்மையான சமூக நீதி என்பது அவர்களை தலைவர்களாக்கி அழகு பார்ப்பது சமூக நீதி, அவர்கள் மூலமாக அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவது சமூக நீதி, எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் அடுத்த கட்ட சமுதாயத்தை வழிநடத்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது சமூக நீதி. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதை செய்து கொண்டிருப்பது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. இது மக்கள் மனதிலே பதியக்கூடாது, மக்கள் மனதிலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள், குறிப்பாக நம்முடைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் பட்டியலின சகோதர சகோதரிகளை வாக்கு வங்கிகளாக வைத்திருக்கின்றார்களோ தவிர அவர்கள் வாழ்க்கையிலே அடுத்த கட்ட தலைவர்களாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர்களிடம் விதைக்காமல் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது, இது ஒரு கட்சி நிகழ்ச்சி கிடையாது, கட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கூட இது மூலமாக ஓட்டு வாங்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மையான நோக்கம் என்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமைகளை உங்களிடம் எடுத்து சொல்வது. இதுதான் முதல் நோக்கம். 26 நவம்பர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் என்று சொல்வது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம், நம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையும் ஒரே ஒரு பாதை என்று சொல்வது மூன்றாவது நோக்கம். ஆனால் நண்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வருகின்ற காலத்திலே பட்டியலின சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய அளவிலே நம்முடைய நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய பொறுப்புகளை அலங்காரம் செய்து நம்மை வழிநடத்திருக்கின்றார்கள், நம்மை வழிநடத்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக மட்டும்தான் வருமோ தவிர வாக்கு வங்கிகளாக வைத்து கொண்டு அதன் மூலமாக அவர்கள் தலைவராக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகளால் எப்பொழுதும் முடியாது 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 என்பதையும் கூட இந்த மேடையில் சொல்லுகின்றேன். 12 பட்டியல் இன சகோதர சகோதரிகளுக்கு முதல் முறையாக அமைச்சரவையிலே மிகப்பெரிய வாய்ப்பு 70 ஆண்டுகளுக்கு பின்பு நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அரசியல் மூலமாக ஏற்றம் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் அந்த சமுதாயத்திற்கு உண்மையான ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்று. அதே போல அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம், முழுமையாக நம்முடைய தொழில் திருமாவளவன் அவர்கள், முழுமையாக காங்கிரஸ் கட்சி மறந்துவிட்டது. காரணம் என்னவென்றால், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை 1950 அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதியை வைத்து நடத்தக்கூடிய கட்சிகள், குடும்பத்தை வைத்து நடத்தக்கூடிய கட்சிகள், இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தார். அதனால்தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக 5 இடங்களை பஞ்ச தீர்த்தம் என்று சொல்லுவோம். அதை வந்து அவருடைய வாழ்க்கையிலே அந்த இடங்கள் அம்பேத்கர் அவர்களை உருவாக்கியது, அம்பேத்கர் அவர்களை உருவாக்கியதன் மூலம் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு ஒரு வைரம் போல் கிடைத்தார். அந்த 5 இடங்களும் கூட உங்களுக்கு தெரியும், அவருடைய பிறந்த இடம் மத்திய பிரதேசிலே மாவ் என்று சொல்லக்கூடிய இடம், அது முதல் இடம். அதே போல அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த இடம் மும்பையிலே கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தார், பாம்பேயில், அதன் பின்னால் லண்டனில் போய் வாழ்ந்தார், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது டெல்லியில் இருந்தார், அவர் இறந்தது நாக்பூரில். இந்த 5 இடத்தையும் கூட பஞ்ச தீர்த்த இடங்கள் என்று சொல்லுவார். இந்த 5 இடத்துல எந்த ஒரு இடத்திலும் 2014 வரை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்படவில்லை. இந்த 5 இடத்திலும் கூட அம்பேத்கர் அவர்களுக்காக மணிமண்டபத்தை கட்டிய பெருமையும் நம்முடைய அரசு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மட்டும்தான் சார். மாவிலே சரி, மத்திய பிரதேசிலே, நாக்பூரிலே, மும்பையிலே, லண்டனிலே, டெல்லியில். அதே போல் நம்முடைய கருணாகராஜன் சொன்னது போல, அவர் வாழ்ந்த லண்டன் இல்லத்தையும் கூட விலைக்கு வாங்கி இன்று ஒரு மியூசியமாக நாம் மாற்றி இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசியல் சாசனத்திலே அவர் எழுதியது வார்த்தைகள் மட்டுமல்ல, மக்களுடைய உணர்வுகள் என்பதை புரிந்து கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எப்படி சொல்கின்றார்கள் என்றால், சனாதன தர்மத்திற்கு எதிரிகள், சனாதன தர்மத்தை புகுத்தக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிக்கு எதிரிகள் என்றுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கூட அவருடைய மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காத பொழுது, நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன்ஜி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கட்சி அதன் மூலமாக வளர்ந்து
இன்று ஒரு அமைச்சராக அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியும் கூட பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பேருக்கு எம்பி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை எம்பிக்கெல்லாம் உங்களுடைய குடும்பத்தை தாண்டி உண்மையாலும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இங்கு இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுத்திருக்கின்றார்கள்? கிடையாது. அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக பட்டியலின சகோதர சகோதரிகளை ஒரு வாக்கு வங்கிகளாக உருவாக்குவது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல், இங்கு இருக்கக்கூடிய சில கட்சிகளுடைய அரசியல். அதே பாரதிய ஜனதா கட்சி உடைத்துக் கொண்டிருக்கிறது. ராம்நாத் கோவிந்த்ஜி மூலமாக உடைத்துக் கொண்டிருக்கிறது, முருகன்ஜி மூலமாக உடைத்துக் கொண்டிருக்கிறது, 12 சகோதர சகோதரிகளை அமைச்சராக அழகு பார்க்கும் பொழுது உடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அம்பேத்கர் அவர்களுடைய உண்மையான கனவு நம்முடைய நாட்டிலே வர வேண்டும் என்றால் ஒரு நாள் பட்டியலின சகோதர சகோதரி ஒருவர் நாட்டினுடைய பாரத பிரதமராக, நாட்டினுடைய முதலமைச்சராக வரும் பொழுது அவருடைய கனவு முழுமையான கனவாக வரும். அதுவும் கூட வருகின்ற காலத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் மட்டும்தான் முடியும். வேறு எந்த கட்சி சேருக்கு தைரியம் கிடையாது. அதே போல நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், இரண்டாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பது கல்வியின் மூலம் ஏற்றம். எப்படி அரசியல் மூலமாக ஏற்றம் என்று சொல்லியிருக்கின்றார்களோ கல்வியின் மூலம் ஏற்றம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், கல்வியின் மூலம் ஏற்றம் என்றால் பட்டியலின சகோதர சகோதரிகள் அதிகமாக படிப்பது மட்டும் முக்கியமல்ல, படித்து முடித்த பின்பு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வர வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய ஆசை. அதனால்தான் நம்முடைய அரசு, குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலித் விஷன் ஃபண்ட் என்கின்ற ஃபண்ட் மூலமாக, உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10,000 நபர்களுக்கு, குறிப்பாக பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு 30 லட்சம் ரூபாய் சீடு ஃபண்டாக கொடுத்து அவர்கள் தொடக்குகின்ற முதல் நிறுவனத்திற்கு சீடு ஃபண்டாக, வைப்பு தொகையாக மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே போல நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் மூலமாக, ஸ்டாண்டப் இந்தியா என்பது மத்திய அரசினுடைய ஒரு திட்டம், அந்த திட்டம் மூலமாக நாம் கடனை வாங்கி கொண்டு நம்முடைய புது நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம். 26,391 பட்டியலின சகோதரர்கள் 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை வைப்பு நிதியாக வாங்கியிருக்கின்றார்கள். மொத்தமாக பட்டியலின சகோதர சகோதரர்களுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பணம் என்பது 22,000 கோடி ரூபாய். அவர் ஆரம்பிக்கின்ற முதல் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் மூலமாக நிதியுதவி அளித்திருக்கின்றது. அதே போல நண்பர்களே, இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்டம் போஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்காலர்ஷிப். தமிழ்நாட்டிலே புரியாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள், யாரெல்லாம் மெட்ரிகுலேஷன் 10வது தாண்டி அடுத்து படிக்கிறாங்களோ அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்தொகை என்பது முக்கியம். +1 +2 படிக்கணும், காலேஜ் போய் படிக்கணும். ஸோ பட்டியலின சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் மெட்ரிகுலேஷன் முடித்துவிட்டு மேற்படிப்புக்கு செல்லுகின்றார்களோ, நம்முடைய அரசு 2025 வரை, இன்னும் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் 59,000 கோடி சாங்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க. யாரு படித்தாலும் அந்த பணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது காலேஜில் போய் சேர்ந்துட்டு அப்ளை பண்ணுறது ஒரு காலம், அடுத்த 5 வருஷத்துக்கு காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடியே 59,000 கோடி போஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்காலர்ஷிப்பாக மத்திய அரசு வைத்திருக்கிறது, தயாராக யார் வேண்டுமானாலும் அதை வாங்கிக் கொள்ளலாம். இது நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர், குறிப்பாக கல்வியை பொறுத்தவரை இவர்களுடைய தரம் உயர வேண்டும், தொழிலதிபர்களாக வர வேண்டும், மிகப்பெரிய கல்வி சாலையிலே சென்று படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு திட்டங்கள், ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட்அப் இந்தியா, போஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்காலர்ஷிப், PM ஸ்வாநிதி என்கின்ற திட்டத்தின் மூலமாக 10,000 தெருக்களிலே பூ விற்கிறவங்க, தெருக்களில் தள்ளுவண்டி வச்சு போகிறவங்க, கொரோனா காலகட்டத்தில் 27,50,000 சகோதர சகோதரிகளுக்கு 10,000 ரூபாய் சுவாநிதியாக நம்முடைய மத்திய அரசு கொடுத்துருக்கு. பாரத பிரதமர் இருந்த அந்த மேடையிலே, குடியரசுத் தலைவர் இருந்த அந்த மேடையிலே, நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் இருந்த அந்த மேடையிலே, ஸ்பீக்கர் அவர்கள் இருந்த மேடையிலே 21 கட்சிகள் அந்த நிகழ்ச்சிகளை புறக்கணித்து அந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை. அந்த 21 கட்சிகளும் கூட உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்ற கட்சிகள் அடங்கி 21 கட்சிகள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை. ஒரு அரசு நிகழ்ச்சி, நம்முடைய அம்பேத்கர் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, அரசியலமைப்பு சட்டத்தை நாட்டிற்கு கொடுத்த நாளை கொண்டாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சியில் இந்த அரசியல் கட்சிகள் பங்கேற்கவில்லை. காரணம் பல காரணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட
இந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, அவர்களை பொறுத்தவரை நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகளை வாக்கு வங்கிகளாக மட்டும் வைத்திருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையிலே தலைவர்களாக, பாரத பிரதமர்களாக, இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக வரக்கூடாது என்று நினைத்த கட்சிகள் தான் அங்கே வரவில்லை. இது ஒரு அரசியல் பேச்சாக இருந்தாலும் கூட இது ரொம்ப ஒரு கனத்த மனதோடு இந்த பேச்சை நான் பேசுகின்றேன். காரணம் என்னவென்றால், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு மிக தெள்ள தெளிவாக தெரியும். எப்பொழுது பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்கிறது, படிப்பு மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்கிறதோ, அப்பொழுதுதான் முழுமையான இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அரசியல் ஏற்றம் என்பது எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, மந்திரிகளாக, முதலமைச்சர்களாக, குடியரசுத் தலைவர்களாக, பாரத பிரதமர்களாக எப்போது அவர்கள் வருகின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த நாட்டிற்கு உண்மையான விமோசனம் கிடைக்கும் என்று சொன்னது நம்முடைய பாரத ரத்னா திரு அம்பேத்கர் அவர்கள். அதனால் தான் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், 1947 படிப்படியாக தொடர்ச்சியாக 70 காலத்துக்கு மேலே நம்முடைய குடியரசை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாலுமே பட்டியல் இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் சட்டத்திலே, அரசியலில் ஆற்றக்கூடிய பங்களிப்பிலே மிகப்பெரிய இடம் கிடைத்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் நிச்சயமாக கிடையாது. இதை முதன் முதலாக உடைத்த ஒரு பெருமை யாருக்கு சேரும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேரும். நமக்கு 2 வாய்ப்பு கிடைத்தது. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் யாரை ஆக்க வேண்டும் என்று 2 வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய முன்னாள் பாரதத்தினுடைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது கிடைத்த முதல் வாய்ப்பை ஒரு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து வந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு நம்முடைய கட்சி கொடுத்தது. அதே போல நம்முடைய கட்சி 2 ஆட்சி அமைத்து 2 குடியரசுத் தலைவரை ஆக்குவதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது யாரை கொடுத்தார்கள் என்றால், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து, பட்டியலின சமுதாயத்திலிருந்து பிறந்து தமிழ்நாட்டுக்கு பிரபாரியாக, இப்போ எப்படி வெங்கடேஷ் மௌரி அவர்கள் இங்கே இருக்கின்றார்களோ அதே போல் தமிழ்நாட்டுக்கு பிரபாரியாக இருந்து நம்முடைய கட்சியினுடைய அகில இந்திய பட்டியலணியில் ஒரு பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் நம்முடைய அருமை சகோதரர் இவருடைய வண்டியில் கூட்டிகிட்டு போவார். இப்போது இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரை இவருடைய வண்டியில் அழைத்து சென்று நம்முடைய சென்னையில் இட்லி தோசையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். கட்சியில் செய்த பணி, அவரை கண்டுபிடித்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த்ஜி அவர்களை கொடுத்த பெருமையும் கூட நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், நம்முடைய சட்டம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஒரு திட்டங்களும் கூட கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நவம்பர் 26, 1949 நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய நாட்டுக்காக தயார் செய்து ஒப்படைத்த பொறுப்பு நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் ஜி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு. அந்த 26 நவம்பர் 1949 ஒப்படைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், அதன் பின்னால் நம்முடைய முழு அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுக்கு தெரியும், 1950 அதற்கடுத்து நடந்த 26 ஜனவரி. இந்த 26 நவம்பர் என்பதை அனைவரும் கூட மறந்துவிட்டோம். நம்முடைய குடியரசு தினம் நமக்கு தெரியும், குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம், நம்முடைய சுதந்திரம் கிடைத்த தினத்தை கொண்டாடுகின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், குடியரசு தினத்திற்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறதோ நம்முடைய சுதந்திர தினத்திற்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறதோ அதே போல 26 நவம்பர் என்பதற்கும் ஒரு மகத்துவம் இருக்க வேண்டும் என்று. அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்காக நம்முடைய பாரத் ரத்னா உயிர்ந்திரு திரு அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி நமக்காக கொடுத்த நாள் என்பது 26 நவம்பர். அதனால்தான் நம்முடைய அரசு 2015 26 நவம்பர்லிருந்து தொடர்ச்சியாக இந்த ஒரு நாளையும் கூட அரசியலமைப்பு சட்டத்தின் நாள் என்கின்ற ஒரு நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.